ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இதே மாதிரி ஒரு ரெசிபி உங்கள் வீட்லையும் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டு இட்லி சட்டிலையும் இதே மாதிரி பூ பூக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து இதே மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துருவலில் சின்ன துருவலாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா இந்த பீட்ரூட்டை பூ பூவாக துருவி வச்சுக்கோங்க. துருவின இந்த பீட்ரூட்லேருந்து ஜூஸை சிம்பிளாக எடுத்துக்கலாம். துருவின இந்த பீட்ரூட்டை கையில் அப்படியே புழிஞ்சிங்கனாவே ஜூஸ் வரும். அதுலேருந்து எவ்வளோ ஜூஸ் வருதோ அவ்வளோ ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்டக்க ஜூஸ் வந்திருக்கு. எனக்கு இன்னமும் ஜூஸ் தேவைங்கிறதால அதே பூவை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த துருவல் வேஸ்ட் பண்ணாமல் பீட்ரூட் சட்னி அரைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸில் அந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக எல்லா ஜூஸையும் ஊற்றிட வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை கொஞ்சம் ஆயிலோ இல்லை கீயோ ஏதாவது ஒன்று க்ரீஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க, அதாவது நம்ம உள்ளே வைக்க போகிற அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறட்டும். எனக்கு இவ்வளோ ஜூஸ் மிச்சம் இருந்தது. ஒரு மூடி போட்டு மூடி ரெஸ்டில் விட்டுருங்க. இன்னொரு பவுலில் ஒரு 10-15 கிட்டக்க பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் ஸ்டஃபிங் பதிலாக நீங்கள் மட்டன் கீமா, சிக்கன் கீமா இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடேபிள்ஸ் கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு ரோல் பண்ணி நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் நல்லா மாவை போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன மூடி போட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் போட்டுக்கலாம். நான் ஒரு எண்ணெய் பாட்டிலோட மூடியை தான் எடுத்திருக்கேன். அந்த மூடி பாட்டிலில் இதே மாதிரி ரவுண்டு ஷேப்ஸ் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸஸ் ஆன அந்த மாவை எடுத்து அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயுமே நம்ம இதே மாதிரி சர்க்கிள் ஷேப்ஸ் போட்டுக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சா அந்த சர்க்கிள்ஸை இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்று வச்சு அதுக்கு கீழே இன்னொன்று இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. தண்ணி எதுவும் தொட வேணாம், தண்ணி தொடாமலே அழகாக ஒட்டலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் மிக்ஸை நடுவில் இதே மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ரெண்டு சைடும் ஒரு அழுத்தம் கொடுங்க. க்ளோஸ் பண்ணும்போது வெளியில் வராத மாதிரி பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் தொட்டு தான் க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை, இதே மாதிரி க்ளோஸ் பண்ணால் போதும். க்ளோஸ் பண்ணுறத நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கார்னரையும் இன்னொரு கார்னரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரை அந்த மாவோட இன்னொரு எட்ஜில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரோஸ் ஷேப்பில் நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு இதுவும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டஃபிங் ரெடியாக இருந்து மாவை ஈஸியாக பிசைஞ்சிட்டா ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ஈவினிங் டைம்லலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு இதையும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஷேப்பில் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் பெரிய ரோஸ், சின்ன ரோஸ்னு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கேன். அதாவது பெரிய மூடியை வச்சு
நீங்கள் சர்க்கிள் ஷேப் போட்டால் பெரிய ரோஸ் ரெடி ஆகிடும். சின்ன மூடியை வச்சு சின்ன ரோஸ் போட்டிருக்கேன். இப்போ ஒரு இட்லி சட்டியில் இட்லி தட்டில் ஆயிலை நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ண அந்த தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோஸ் மோமோஸை ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் கிரீஸ் பண்ணி வைக்கிறதால வெந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இட்லி சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் நம்மளோட ரோஸ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெளியில் எதுவுமே பிரிஞ்சு வராமல் அழகாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட சிம்பிளாக ஒரு மைனஸும் கெச்சப்பும் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி மம்மோஸ் சட்னி, நல்ல காரசாரமான ஒரு மம்மோஸ் சட்னி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வச்ச ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே அப்படியே நல்லா சூப்பராக வெந்து எல்லாமே ரெடி ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஈஸியான ஒரு ரோஸ் மோமோஸை உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Thanks for watching.